ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஶ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவினா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே என்ன இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகனை பற்றி சொல்லும் போது நிரவதி கருணாப்தி என்ன சொல்ற, அளவில்லாத கருணை கடல் என்ன அர்த்தம். இது இந்த தேசிக சகஸ்ரநாமத்திலேயே முதல்ல இருக்கக்கூடிய ஸ்லோகம், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம், சுவாமி தேசிகனை பற்றி என்னதான ஸ்லோகம். அளவில்லாத கருணை கடல் அப்படின்னு தேசிகனுக்கு சொல்றார். அது நம்ம இப்போ நேரம் அனுபவிக்கிறோம். சுவாமி தேசிகன் இத்தனை விஷயங்களை சொல்லும் போது நமக்கு எத்தனை கருணையோடு சொல்லியிருக்கார் என்பது தெரிகிறது. சுவாமி தேசிகனுக்கு நிறையா அனுஷ்டானங்கள்லாம் நிறையா இருந்திருக்கும், காலக்ஷேபங்கள்லாம் நிறையா இருந்திருக்கும், சமயம் இருந்திருக்காது. ஆனாலும் இதையெல்லாம் எழுதி நாம் அனுபவித்ததெல்லாம் பிற்காலத்தில் யாரும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஓலையில் எழுதி நமக்காக அதை காப்பாற்றி வச்சிருக்கார். வெறும் உபதேசம் பண்ணா போகிறோம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அது எழுத்து மூலமாக எழுதினாதான் பிற்காலத்தில் நிற்கும் அப்படிங்கிறபடினால அந்த காலத்தில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பண ஓலையில் எழுதணும், ஆணி வச்சு தான் எழுதணும். அப்போ ஓலையில் இட்டணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனே. உள்ளத்தை எழுதியது ஓலையில் இட்டணும் அப்படிங்கிறார். அப்படி பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தங்கள் மொத்தத்தையுமே இன்னைக்கு புஸ்தகமாக பிரிண்ட் போடுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. அப்படி பிரிண்ட் போட்டாலும் அதை படிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அத்தனை கிரந்தங்கள் இருக்குது, சுமார் 120 கிரந்தங்கள் இருக்குது. அதை எல்லாம் பிரகாசம் பண்ணும்போது ஸ்தோத்திர கிரந்தங்கள் அப்படின்னு தனியாக தேசியனுடைய ஸ்தோத்திரங்களே எல்லாம் தனியாக போடுறார். இன்னொரு பக்கம் வாத கிரந்தங்கள் அப்படின்னு வாத கிரந்தங்கள்லாம் தனியாக போடுறார். இன்னொரு பக்கம் வியாக்கியான கிரந்தங்கள் அப்படின்னு வியாக்கியான கிரந்தங்களை எல்லாம் தனியாக போடுறார். இன்னொரு பக்கம் ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு ரகசிய கிரந்தங்களை தனியாக போடுறார். இன்னொரு பக்கம் தமிழ் பாசுரங்கள், தமிழ் பிரபந்தங்கள் அப்படின்னு அதையெல்லாம் தனியாக போடுறார். இப்படி ஒட்டுமொத்தமாக போட முடியாத தனித்தனி பகுதிகளாக போடும்படியாக இருக்கு. அத்தனை கிரந்தங்கள், 120 கிரந்தங்கள் தனித்தனியாக 5 வால்யூம் 6 வால்யூம் இப்படி போடும்படி அத்தனை கிரந்தங்கள். இதை நமக்கு போடவும் முடியல, இதை வாசிக்கவும் முடியல. மொத்தத்தையும் வாசித்தாலும் அதுக்கு அர்த்தத்தை மனசில் வச்சுட்டு மொத்தத்தையும் மனப்பாடமும் செய்ய முடியல. சுவாமி தேசிகன் சாகித்ய சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகத்தையோ, இல்லை சுபாஷித நீதி அப்படிங்கிற காவியத்தையோ, இல்லை யாதவாபிதயம் அப்படிங்கிற காவிய கிரந்தத்தையோ இதெல்லாம் பூர்த்தியாக மனப்பாடம் பண்ணி சொல்கிறவா யார் உண்டு அப்படின்னா இந்த காலத்தில் யாரும் கிடையாது. அப்படி யாரும் இருக்க முடியாது. சுவாமி தேசிகன் கிரந்தங்கள் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணி அது எல்லாத்தையும் சொல்லணும்னா அது தேசிகனே வந்தால் தான் முடியும். ஏன்னா அத்தனை கிரந்தங்கள் இருக்குது. யாதவா விதயத்தில் 2000 ஸ்லோகம் இருக்குது, பாதுகா சகஸ்திரம் 1000 ஸ்லோகம், தத்துவமுத்தாகலாபம் 1000 ஸ்லோகம், தத்துவமுத்தாகலாபம் 500 ஸ்லோகம், அதிகன சாராவளி 1000 ஸ்லோகம், இப்படியெல்லாம் அநேக கணக்கில் இருக்குது ஸ்லோகங்கள் எல்லாம். இந்த நாடகத்தில் பார்த்தா அதுலேயும் நிறையா ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு தடவை பார்த்தால் அதுவே வாழ்நாளில் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் மாதிரி அத்தனை கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். தாத்பரிய சந்திரிக்கை இல்லை பார்த்தோன்னா பிரமிச்சு போகிறா எல்லாரும். ஏன்னா அத்தனை கிரந்தங்களை எல்லாம் குறிப்பிட்டு பகவத்கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் நிர்வாணம் பண்ணுறார், நிர்வாகம் பண்ணுறார். ஆக அப்படி இருந்த சுவாமி தேசிகன் நம்ம மேலே இருக்கிற ஒரு அளவில்லாத கருணையினால இந்த ரக்ஷா கிரந்தங்களை எல்லாம் சாதிக்கிறார்.
அதுல இப்போ நாம நித்திய கர்ம அனுஷ்டானங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீகத்துல தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் தொகுத்து சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஞ்சாரத்தை கட்சியில சாதிச்சிருக்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நாம நம்ம மேல கருணையினால்தான் இந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்களை கூட விடாம சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்க. அதுல என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பல விசேஷங்களை சாதிச்சிருக்க. அதுல இதுவரை நாம பார்த்தது பிராத சந்தியாவந்தனம் வரை, கார்த்தால ஸ்நானத்திலிருந்து ஆரம்பிச்சு சந்தியாவந்தனம் வரை என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்போ சந்தியாவந்தனத்துக்கு அப்புறம் சந்தியாவந்தனம் ஆன பிறகு என்னென்ன காரியங்கள் என்னென்ன அனுஷ்டானங்கள் இருக்கு என்பதை பற்றி அந்த கிரமத்துல திருநாமங்களை அமைச்சிருக்கார் இங்க திருக்குழந்தை தேசிகன். சுவாமி தேசிகன் சாதிச்ச விஷயங்கள்ல சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் எடுத்து அதை திருநாமங்களா சாதிக்கிறது இந்த தேசிக சகஸ்ரநாமம். அது வழியா நாம அந்த விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 593வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். வியாக்கிருதாதார சக்தியாதி தேவரிஷி பிதிருதர்ப்பணா நித்திய தர்ப்பண கர்மாந்த வாச பீடன சாதகா பிரம்மேஜ்யா காலவித் ஖்யாத தீர்த்த மந்த்ரோபசம்ஹிருதி தீர்த்தாசன்னானந்த சத்ம பிரவேசாவசியகத்வவித் பகவத் சத்ம சந்தியாஜ்ய த்வாத்ரிம்ஷத் அபசாரகஹ என்பதாக திருநாமங்கள் இருக்கு. வரிசையாக பார்க்கலாம். முதல்ல வியாக்கிருதாதார சக்தியாதி தேவரிஷி பிதிருதர்ப்பணா, ஆதார சக்தியாதி தர்ப்பணத்தையும் தேவ ரிஷி பிதிரு தர்ப்பணத்தையும் வியாக்கியானம் செய்தவர் என்ன அர்த்தம்? சந்தியாவந்தனம் செய்து முடித்தப்புறம் ஆதார சக்தியாதி தர்ப்பணம் செய்யணும். இதை பற்றி ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதா நூல்கள் சொல்கின்றன. ஸ்மிருதி கிரந்தங்கள்ல சந்தியாவந்தனத்தை பற்றி சொல்லியிருக்கு, தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் ஒன்று சொல்லியிருக்கு, பிரம்மயஜ்யத்தை பற்றி வேதமே சொல்லியிருக்கு. இந்த ஆதார சக்தியாதி தர்ப்பணம் அப்படிங்கிறது ஸ்மிருதி கிரந்தங்கள்ல கிடையாது, மகரிஷிகள் சொல்லலை, ஆனால் ஆகமங்கள்ல பாஞ்சராத்திர ஆகம கிரந்தங்கள்ல இருக்கு. இது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தர்ப்பணம், தர்ப்பணம் என்றால் அவர்களை திருப்தி பண்ணி வைத்தல் என்று அர்த்தம். அதாவது தர்ப்பயாமி, அவர்களை நான் திருப்தி பண்ணுகிறேன், தர்ப்பயாமின்னு சொல்லியோ இல்லட்டா நமகா என்று சொல்லியோ அவர்களுக்காக ஜலத்தை சேர்க்கிறோம், அதுதான் தர்ப்பணம் என்று பெயர். அது அவர்களுக்கு திருப்தியை தரும் என்று சொல்லுவார். தேவ தர்ப்பணம்லாம் கூட அப்படிதான் பண்றோம். அந்த ரீதியில சீவைகுண்ட லோகத்துல பெருமான், அதுக்கப்புறம் பிராட்டிகள், அப்புறம் எம்பெருமானுடைய ஆயுதங்கள், திவ்ய ஆயுதங்கள், எம்பெருமானுடைய திவ்ய பூஷணங்கள், எம்பெருமானை சேர்ந்தவர்கள் விஸ்வசேனர், அவரை சேர்ந்தவர்கள் துவாரபாலகர்கள், அப்புறம் கணநாயகர்கள், இந்த மாதிரி யார் யார் இருக்காளோ, சாமரம் வீசக்கூடிய சாமரஹஸ்தைகள், இந்த மாதிரி யார் யார் இருக்காளோ எல்லாருக்குமே, தெரிந்தவரை எல்லாருக்குமே இந்த தர்ப்பணத்தை பண்ற வழக்கம். இது ஆதார சக்தி நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால இதுக்கு ஆதார சக்தி ஆதி தர்ப்பணம் என்று பெயர். கோம் ஆதார சக்தி நமஹம் பிரகிருத்தி நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆதார சக்தின்னு ஆரம்பிக்கிறபடினால இதுக்கு ஆதார சக்தி ஆதி தர்ப்பணம் அப்படின்னு பெயர். ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கூர்மரூபியான பகவானையும் நாகராஜனையும் இவர்கள்லாம் ஆரம்பிச்சு, இவர்களிலிருந்து ஆரம்பிச்சு மேலே எம்பெருமானுடைய திவ்ய பீட்டம் என்ன, அதுக்கு மேலே எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் என்ன, எல்லாம் வரும். இதில் எம்பெருமானை எப்படி பரிகல்பனம் பண்ணணும் என்பது வரைக்கும் இதில் கிடைக்கும். சீவேந்திரத்தில் பெருமான் எப்படி எழுதியிருக்கான் என்பது வரை கிடைக்கும். கடைசியில் சர்வேபியோ பகவத் பார்ஷதேபியோ நமஹா அப்படின்னு எம்பெருமானுடைய பார்ஷதர்கள் வரைக்கும் எல்லாருக்கும், துவாரபாலகர்கள் உட்பட எல்லாருக்கும் தர்ப்பணம் சொல்லக்கூடியதாக இந்த ஒரு அனுஷ்டானம். தர்ப்பணத்துக்காக நான் ஒன்றும் பண்ண போறதில்லை, ஒரு சின்ன பாத்திரத்தில் ஜலத்தை எடுத்திருந்தா போறோம், நமஹா நமஹான்னு சொல்லி ஓமாதார சக்தி நமஹா அப்படின்னு சொல்லி ஜலத்தை சேர்த்துனே வந்தால் சீக்கிரம் ஆகிடும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது அதிவேகமாக செய்ய முடியும். இது ஆன்மீக கிரந்தங்கள்ல இருக்கு இந்த விஷயம். முதல்ல பிரணவத்தை சொல்லி
அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீமதே நாராயண நமஹா, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் நமஹா, ஸ்ரீ நமஹா, அப்படிலாம் வரும். அதில் பிராட்டிகள் எல்லாருக்கும் வரும். இது தர்ப்பணம் செய்யணும். இப்படி இப்படி அனுஷ்டானம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. ஸ்ரீ வங்கி வம்சேஸ்வரர் கார்த்திகேயிலையும் இந்த அனுஷ்டானம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அடுத்து ஆதார சக்தி அது தர்ப்பணம் முடிஞ்ச அப்புறம் தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் என்று ஒன்று பண்ணணும். தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள் இவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுனா தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் என்று பெயர். பிரம்மாதியோ ஏ தேவாக தான் தேவான் தர்ப்பயாமி, சர்வான் தேவான் தர்ப்பயாமி, சர்வதேவ கணான் தர்ப்பயாமி, சர்வதேவ பத்னி தர்ப்பயாமி என்று ஆரம்பித்து வரும். தேவர்களுக்கு ஒரு அஞ்சு தர்ப்பணம் தான் வரும். அது மாதிரி ரிஷிகளுக்கு, அது மாதிரி பித்ருக்களுக்கு. பித்ருக்கள் அப்படின்னா சாத்தத்தில் இருக்க மாதிரி சொல்கிற பித்ருக்கள்னு அர்த்தம் நினைக்க வேண்டாம். சாத்தத்தில் பித்ருக்கள் அப்படின்னா பித்ரு பிதாமக பிரபிதாமக, மூணு வர்க்கத்துக்கு மூணு பேருக்கும் பித்ருக்கள்னு பேர். சாத்தத்தில் பிதா பிதாமகன்னா அவருடைய பிதா, பிரபிதாமகன்னா அவருடைய பிதா. இந்த திரிபுருஷம் சொல்கிற மாதிரி இவா மூணு பேருக்கு சாத்தத்தில் பண்ணுற வழக்கம் இது. அது கிடையாது. இதில் என்ன கேட்டால் ஆதி பித்ருக்கள் வழக்கில் மேலே முதல்ல இருக்கவர்கள் அவர்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறா, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் நாம் இப்பவே பண்ணுவானே, அதான் அப்பா இருக்காரே அப்படின்னு கேள்வி கேட்குறாள். ஆனால் அந்த அமாவாசைக்கு பண்ணக்கூடிய பித்ரு தர்ப்பணம்ங்கிறது வேற, இந்த பித்ரு தர்ப்பணம் வேற. இது நித்தியபடி செய்ய வேண்டிய பித்ரு தர்ப்பணம். அமாவாசை மாத வெப்பில் செய்ய வேண்டிய பித்ரு தர்ப்பணம்ங்கிறது பிதா ஜீவிச்சு இருக்கும்போது வராது, ஜீவத் பித்ருகளுக்கு வராது. இது அப்படி கிடையாது. இது உபநயனமான உடனேயே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதையும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் கிருஷ்ணத்வைபாயனாதே ரிஷயா பல ரிஷிகள் சோம பித்ருகான் யமோங்கிரஸ்வான் அக்னி கவ்யவாகனா இத்தியாதியோ ஏ பிதரஹா தான் பித்ரும் ஸ்தப்பியாமி அப்படின்னு அந்த பித்ருக்கள் இங்கேயோ அன்னாள் பித்ருக்கள் வரும். சர்வான் பித்ரும் ஸ்தப்பியாமி என்ன ஆரம்பிச்சு வரும். அப்போ தர்ப்பணம் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தேவர்களுக்கான உபவீதம், ரிஷிகளுக்கான நிவீதம், பித்ருக்களுக்கான பிராச்சீனாவீதம் அப்படின்னு யஜ்னோபவீதம் பூணில் மாற்றி மாற்றி வச்சுட்டு தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும். இதை பார்த்து தான் சாதாரணமாக சில பேர் பயப்படுறது உண்டு. பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை எதுக்கு சின்ன வயசுலேயே பண்ணணும், அண்ணா அப்புறம் பண்ணிக்கலாமே என்ன பயப்படுவாள். ஆனால் இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது நித்தியம் செய்ய வேண்டிய ஒரு தர்ப்பணம். இது இது அடுத்த திருநாமத்திலே வருது, நித்திய தர்ப்பண கர்மாந்தான்னு வருது. நித்திய தர்ப்பணம் நித்தியம் அப்படின்னு சொன்னால் தினம் செய்யணும்னு மாத்திரம் அர்த்தம் கிடையாது. நித்தியம் சொன்னால் அது செய்யாட்டா பாபம் வரும்னு அர்த்தம், கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். அதனால் இது கட்டாயம் எல்லாரும் செய்யணும். தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள் இவர்களுக்கு நாம் கடன் பட்டிருக்கோம். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லும்போது ஜாயமான் ஓவை பிராமணஸ்திரிபிரு நவா ஜாயதே, பிராமணன் பிறக்கும்போதே மூணு பேருக்கு கடன் பட்டிருக்கான் என்கிறது. தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பித்ருக்களுக்கு மூணு பேருக்குமே கடன் பட்டிருக்கான். தேவர்களுக்கு எப்படி கடன் பட்டிருக்கான் அப்படின்னா, தேவர்கள் தான் நமக்கு வந்து மழையெல்லாம் கொடுக்குறா. தேவர்கள் மழை கொடுக்குறப்படினால தான் நமக்கு பயிர் இருக்குது, நெல் முதலானதும் காய் கிழங்குகளும் பழங்களும் இன்னும் என்னெல்லாமோ எல்லாம் மழையினால் தான் நமக்கு கிடைக்கிறது. மழை இல்லாட்டா இங்கோட மனுஷன் ஜீவிக்கவே முடியாது. அதனால் மழையை கொடுக்குற தேவர்கள், வெயிலை கொடுக்குற தேவர்கள், காற்றை கொடுக்குற வாயு பகவான், ஜலத்தை கொடுக்குற வருண பகவான், இப்படி இவர்கள் எல்லாமே தேவர்களுடைய சகாயத்தினால் தான் நாம் இருந்துட்டுருக்கோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தேவர்கள் தானே. அதனால் தேவர்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். அவள் இல்லாட்டால் நம்மளால் ஜீவிக்க முடியாது. ரிஷிகளுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம் என்று கேட்டால், ரிஷிகள் தான் நமக்கு வேதங்களே எல்லாமும் வேத மந்திரங்களே எல்லாமும் நமக்கு கொடுத்தவாள். காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. சாவித்ரியா ரிஷிகி விஸ்வாமித்ரா என்ன வருது. திரு அஷ்டாட்சர மந்திரத்தை பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷிகி அப்படிங்கிறார். பெருமாளே பத்ரிகாசிரமத்தில் நாராயணர் என்கிற ரிஷியாக அவதாரம் பண்ணி நரன் அப்படிங்கிறவருக்கு இந்த திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார். பெருமாளே நரன் நாராயணன் ரெண்டு ரூபம் எடுத்துட்டு அதில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணார். இன்னொரு நாராயணங்கிறவர் நரன்கிறவருக்கு உபதேசம் பண்ணார். இவர் ரெண்டு பேருமே ரிஷிகள், நரநாராயணோ ரிஷி இன்னு வரும். அதனால் மந்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தவர்கள் ரிஷிகள். எல்லா மந்திரங்களுக்குமே ஒரு ரிஷி உண்டு. ரிக்வேதத்தில் என்னென்ன மந்திரங்களுக்கு என்னென்ன ரிஷி அப்படிங்கிறத அவள் இன்னும் சம்பிரதாயத்திலே சொல்லிகிட்டே இருக்கா. அதான் வேதாத்தியத்திலே அது வருது அவளுக்கு.
எல்லா மந்திரங்களுமே கண்டுபிடிச்ச அந்தந்த ரிஷிகள் உண்டு, அவர்கள் இல்லாட்டா நமக்கு மந்திரங்கள் எதுவுமே கிடைச்சிருக்காது. அதனால ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கும். அவ இல்லாட்டா மந்திர ஞானம் கிடையாது, வேதம் கிடையாது, ஒரு மண்ணாங்க கட்டியும் கிடையாது. அடுத்ததாக பித்திருக்களுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா, பித்திருக்களால் தானே நமக்கு ஜென்மம், அவர்கள் மேலே அவர்களுடைய வம்சத்தில் தானே நாம வந்திருக்கோம், இல்லாட்டா நமக்கு பிறப்புங்கிறதே இருக்க முடியாது. அதனால தேவர்கள், ரிஷிகள், பித்திருக்கள் மூணு பேருக்குமே கடன் பட்டிருக்கோம். இந்த மூணு பேருடைய கடனையும் தீர்க்கணும் என்று வேதம் சொல்றது. தீர்க்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டால், தேவர்களுடைய கடனை தீர்க்கணும் அப்படின்னா யஜ்ஞேன தேவேபியா, யஜ்ஞங்கள் பண்ணணும் தேவர்களுக்காக. தேவர்களை குறித்து நாம் ஹவிசை எல்லாம் சமர்ப்பிச்சோம்னா அப்போ அவள் சந்தோஷப்பட்டு மனையெல்லாம் கொடுக்குறாள். பிரம்மதரி ஏன ரிஷிபியா, ரிஷிகளுக்கு சமப்பட்டு நமக்கு மந்திரங்களை எல்லாம் கொடுத்துருக்கா. நாம் பதிலுக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ணணும்னா, அந்த மந்திரங்களையெல்லாம் நம்ம அபியாசம் பண்ணணும், வேதா தியானங்கள்லாம் பண்ணணும். அதுதான் அவள் எதிர்பார்க்குறா, வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. அவள் நமக்கு கொடுத்த வேதத்தை நம்ம அத்தியனம் பண்ணி போற்றி பாதுகாக்கணுமே, அவ்வளோ பண்ணணும். அது இல்லாட்டா அவா கிட்ட கடன் பட்டுருக்கோம். அவா கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கு நம்மகிட்ட வேற எதுவும் அவா எதிர்பார்க்கலையே, இதை தானே எதிர்பார்க்குறா. அடுத்து பித்திருக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, பிரதையா பித்ருபியா, நாம் வந்து விவாகம் பண்ணிட்டு மேலே சந்ததி அபிவிருத்தி பண்ணோம்னா பித்திருக்களுக்கு திருப்தி. அதனால மேலே சந்ததி அபிவிருத்தி, குல அபிவிருத்தி அப்படிங்கிறதும் ஒரு தர்மம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த தர்மத்தை பண்ணி பித்திருக்களுக்கு நாம் வந்து பட்ட கடனை தீர்க்கிறோம். ஆக இப்போ மூணு இருக்கு, இந்த மூணு பேருக்காக பிரம்மச்சரி ஏன ரிஷிப்யோ யஜ்யேன தேவேபிய பிரதயா பிதிருப்யா ஏஷவா அனுணோ ய புத்தி யஜ்வா பிரம்மச்சாரி வாசி. அதனால பிரம்மச்சரியம் இருந்து வேதாத்தியனம் பண்ணணும், யாகங்களை எல்லாம் பண்ணணும், விவாகம் பண்ணிட்டு சந்ததி அபிவிருத்தி பண்ணணும். இன்னும் மூணு தர்மங்களை எடுத்து சொல்றது வேதம் இந்த இடத்துல. அவளுக்கு பட்ட கடன் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த விஷயம் பற்றி நிறைய விசாரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட இது ஏன் ஞாபகம் வந்ததுன்னு கேட்டனா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணம் தேவ ரிஷி பித்து தர்ப்பணம். நம்ம யாருக்காக கடன் பட்டிருக்கோமோ அந்த மூணு பேருக்காக நம்ம தர்ப்பணம் பண்ணுறதாக இந்த கர்மம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் தேவ ரிஷி பித்து தர்ப்பணம் நித்தியம் செய்யணும் என்பதாக இருக்கு. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்தர்களுக்கும் கடன் பட்டுருவோம் நாம. அதனால் அவர்கள் நினைவு நமக்கு மாறக்கூடாது, அவர்களுக்கு நாம் இந்த தர்ப்பணத்தை கட்டாயம் செய்யணும் என்பதாக இருக்கு. இந்த தர்ப்பணமும் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ரொம்ப சுலபமானது. இது வந்து தர்மசாஸ்திர கிரந்தங்களே இந்த தர்ப்பணம் சொல்லியிருக்கார். அது வந்து கார்த்தால செய்கிற வழக்கம். ஸ்ரீவிஷ்ணு அவர்கள்லாம் ஸ்மார்த்தர்கள்லாம் இதை மத்தியான வேலையை செய்யணும் அப்படின்னு செஞ்சு மத்தியானத்துக்காக காத்திருந்து, சிஷ்டாளர்களெல்லாம் மத்தியானம் வரை காத்திருந்து செய்வார்கள். இப்போ நம்மளால கார்த்தால சந்தியாவதனம் ஆன உடனேயே இந்த தர்ப்பணத்தையும் சேர்த்து செய்கிற வழக்கம். அதனால தேவரிஷி பித்து தர்ப்பணம் செய்யணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, இவர்களை எல்லாம் பகவத் ஆத்மகர்களாக நினைச்சு தர்ப்பணம் பண்ணணும் என்பதாக சுவாமி எம்பெருமானார் நித்திய கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் ராமானுஜர் நித்திய கிரந்தத்தில் இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை சாதிச்சிருக்கார், நித்தியம் என்ற ஒரு கிரந்தத்தில். அதில் வந்து மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு, ஸ்நானம் பண்ண உடனே ஒரு தர்ப்பணம் உண்டு, அதுலேயும் தேவரிஷி பித்து தர்ப்பணம் உண்டு, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ பகவத் ஆத்மகான் ஜாத்வா அப்படிங்கிற இவர்கள்லாம் வெறும் சாட்சாத் தேவரிஷி பித்திருக்களாக நினைக்காமல் அவர்களுக்குள்ள அந்தரியாமைய பகவான் நாராயணன் இருக்கான் அப்படிங்கிறதையும் நினைச்சு அவனுடைய ஆராதன ரூபமாக இந்த தர்ப்பணங்களை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சூக்ஷத்தை சாதிச்சிருக்கார். அதனால அதே மாதிரி விசேஷமாக நாம் பகவானையும் தியானம் பண்ணி இந்த தேவரிஷி பித்து தர்ப்பணத்தை நாம் அவசியம் பண்ணணும். இதுல வந்து காண்டரிஷி தர்ப்பணம் என்று ஒன்று உண்டு. தேவ ரிஷி பித்து தர்ப்பணத்தோடு கூட நடுவில் காண்ட ரிஷி தர்ப்பணம் என்ன ஒன்றும் பண்ணுற வழக்கம். எதிர்வேதிகள்லாம் இதை பண்ணுவார். காண்டரிஷினா எதிர்வேதத்தில் காண்டங்கள் இருக்கு, அந்த காண்டங்களுக்கான ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது தான் காண்ட ரிஷி தர்ப்பணம் அப்படின்றார். பிரஜாபதியும் காண்ட ரிஷின் தர்ப்பியாமி, சோமம் காண்ட ரிஷின் தர்ப்பியாமி, அக்னியும் காண்ட ரிஷின் தர்ப்பியாமின்னு ஆரம்பிச்சு வரும். மொத்தம் ஒன்பது தான் அது. ஜனம் சேர்க்கிறது தான் வேணும்னு பண்ண போகிறது இல்லை. அதனால பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆதார சக்தி தர்ப்பணம் ஆகட்டும், இல்லை தேவரிஷி பித்து தர்ப்பணம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வேத மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் வச்சனங்கள் தான், தர்ப்பயாமே தர்ப்பயாமே இதுதான் வரும். இவருக்கு தர்ப்பணம் பண்ணுறேன், அவருக்கு தர்ப்பணம் பண்ணுறேன், அவருக்கு தர்ப்பணம் பண்ணுறேன், அவ்வளோதான் வருமே தவிர அமாவாசை தர்ப்பணம் மாதிரி வேத மந்திரங்கள்லாம் நிறையா நீட்டி முழக்கி சொல்லி அதெல்லாம் இதில் வராது. ஆதார சக்தி நமஹா, பிரகிருத்தி நமஹா, அகில ஜெகதாதாராய கூர்ம உறுப்பினே அப்படின்னு வரும். இந்த மாதிரி அது எதுக்கு நமஹான்னு வரும், இந்த மாதிரி வச்சனமாக தான் இருக்கும். இல்லாம அதுவே தான் மந்திரம். ஒரு வச்சனமே தான், முன்னாடி பிரணவத்தை சேர்த்து பின்னாடி நமஹா எல்லாம் சேர்த்து வரும்போது அது ஒரு மந்திரம் ஆயிடுறது.
அதனால இந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசம் வாங்கிட்டு அந்த கிரமத்துல இந்த ஆதார சக்தியாதி தர்ப்பணத்தையும் தேவரிஷி பித்து தர்ப்பணத்தையும் நம்மளாம் கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த திருநாமத்துல சொல்ற சுவாமி தேசியன் சொன்னதை வச்சு அந்த திருநாமம் வியாக்கிருத ஆதார சக்தியாதி தேவரிஷி பித்ரு தர்ப்பணஹா அப்படின்னு. அடுத்த திருநாமம் நித்திய தர்ப்பண கர்மாந்த வாச பீடன சாதகா. நித்திய தர்ப்பண கர்மத்தின் முடிவில் பத்ர நிஷ்பீடனத்தை சாதித்தவர் என்ன அர்த்தம்? இப்ப நாம சொன்ன தர்ப்பணத்துக்கு நித்திய தர்ப்பணம் அப்படின்னு பெயர். இதுதான் முதல்ல சொன்னேன், நித்திய தர்ப்பணம் அப்படின்னா கட்டாயம் செய்ய வேண்டிய தர்ப்பணம் என்ன அர்த்தம். இந்த நித்திய தர்ப்பணம் செஞ்சு முடிச்ச அப்புறம் வாசப்பீடனம் அதாவது வஸ்திர நிஷ்பீடனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். வஸ்திர நிஷ்பீடனம் என்னால் வஸ்திரத்தை பிழிதல் என்ன அர்த்தம். நாம ஸ்நானம் பண்ணும்போது எந்த வஸ்திரத்தை உடிச்சுன்னு ஸ்நானம் பண்ணோமோ அதுக்கு ஸ்நான சாட்டின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த ஸ்நானம் பண்ணும்போது உடுத்தின்ற வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்தை கையில எடுத்து அதை நாளா மடிச்சு அதுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் ஒன்று வச்சிருக்கா, அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த வஸ்திரத்தை பிழியணும். தரையில தரையில ஜலம் விழற மாதிரி அதை ஒரு மாதிரி பிழியணும். அதுக்குதான் வஸ்திர நிஷ்பீடனம் என்று பெயர். இந்த வஸ்திர நிஷ்பீடன ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதான். இது பித்திருக்களை குறித்து செய்கிறது இந்த வஸ்திர நிஷ்பீடனம் அப்படிங்கிறது. அதனால முக்கியமானது என்ன கேட்டோம்னா, ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்திட்டு குளிக்கணும். நீங்கள் குளிக்கும்போது வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது. வஸ்திரம் இல்லாமல் குளிக்கிறது அசிங்கம் மாத்திரமல்ல, சாஸ்திரத்திலையும் அது நிஷித்தம். என்ன விவசனஸ்னாயாது என்ன சாஸ்திரம், வஸ்திரம் இல்லாமல் குளிக்காத அப்படின்னே சாஸ்திரம் இருக்குது, ஸ்பஷ்டமாகவே இருக்குது. தூங்கும்போதோ இல்லை குளிக்கும்போதோ இப்பெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் கோபிகளுடைய வஸ்திராபகரணம் பண்ணான் பெறுவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து கோபிகைகள்லாம் சின்ன பெண்கள், அவர்கள்லாம் எல்லாம் ஒரு 6-7 வயசு பெண்கள் எல்லாம் சீர்மொழுகம் வாய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள். அந்த குழந்தைகள்லாம் ஒரு விரதம் இருக்கு, கிருஷ்ணனே எங்களுக்கு பர்த்தாவா வரணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இது. இந்த குழந்தைகளுக்குலாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் எதுவும் தெரியாது, பெரிய குடும்பம்னா என்ன கல்யாணம்னா என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த சின்ன வயசுல கண்ணனோடையே விளையாடிந்து கண்ணனோடையே சகஜமாக சிரித்து பேசிட்டு கண்ணன் கிட்ட அத்தியந்த ஸ்நேகத்தோடு அப்படியே இருந்தபடினால கண்ணன் விட்டு பிரியறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அதே சமயம் ஆத்துல கல்யாணம் பண்ணி குக்காகத்துக்கு அனுப்பிச்சிடுவாளோ இன்னொரு பயமும் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒண்ணு கொண்டு பேசிக்கிறதா, நாமெல்லாம் இப்படி கண்ணனோடையே இருந்துட்டு ஆனந்தமா விளையாடிருக்கலாம், ஆனந்தமா கண்ணையே பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லும் போது அப்பதான் ஒருத்தர் சொல்றாளாம் இல்ல நம்மளை கல்யாணம் பண்ணி புக்குவத்துக்கு அனுப்பிச்சிடுவான். அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் இல்லையோ ஆச்சுன்னா இன்னும் 1-2 வருஷத்துல கல்யாணம் பண்ணி புக்குவத்துக்கு நம்மளை அனுப்பிச்சிடுவா அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணனை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பயம் வந்துருத்து. இப்ப கண்ணனை விட்டு புரிஞ்சு எப்படி இருக்க முடியும், கண்ணனை பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பயம் வர அந்த குழந்தைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம கண்ணனே நமக்கு பர்த்தாவா இருக்கணும் அப்படின்னு அதுக்காக ஒரு விரதம் இருந்தாலும் அதுதான் இந்த மார்கழி மாசம் நோன்பு திருப்பாவை என்கிற நோன்பு அந்த குழந்தைகள் இருந்த நோன்பு. இதைதான் கண்ணன் தெரிஞ்சு இவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக போனா போனா இந்த விரதத்துல இவ வந்து யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்றார். பிம்மாள வேலையில மார்கழி மாசத்துல பிம்மாள வேலையில எழுந்து போய் யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த நோன்பு இருக்கா கண்ணனே நமக்கு பொங்கல் எல்லாம் பண்ணி அதை சமர்ப்பிச்சு கண்ணன் எங்களுக்கு பர்த்தாவா வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதா அந்த நோன்பு. இது கண்ணனுக்கு தெரியாம இது இருக்கா இவா, ஆனா கண்ணன் இவா பின்னாடி பிடிச்சிருமோ இவெல்லாம் இப்படி குளிக்கிறத குளிக்க உள்ள ஜலத்துல எனக்கு இருக்கான்னு பார்த்தா அப்போ கண்ணன் வஸ்திரத்தை எல்லாம் அபகரிச்சுட்டான், கரையில இருந்த வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டான். அப்ப பாகவதத்துல கண்ணன் சொல்ற ஸ்லோகமே இருக்கு, நீங்கெல்லாம் ஏதோ விரதம் இருக்கேன்னு இருக்கவங்க வாஸ்தவம், ஆனா விரதத்துல குளிக்கும் போது இப்படி வஸ்திரம் இல்லாம குளிக்கலாமோ, வஸ்திரம் இல்லாம குளிச்சா இது தேவகேலம், இது தேவர்களை அவமானப்படுத்தினது ஆகும், இது விரத பங்கம், இது உங்க விரதத்துக்கு பங்கம் ஆயிடும். சாதாரணமாகவே வஸ்திரம் இல்லாம குளிக்கக்கூடாது, அதுவும் விரதத்துல இருக்கேன்னு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அசாஸ்திரியமான காரியங்கள்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க இந்த மாதிரி செய்யறங்கோ விரதம் இருக்கேன்னு ஆரம்பிச்சுட்டு தேவர்களை அவமானப்படுத்துற காரியங்கள் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் கண்ணன் எடுத்து சொல்லி அவர்களுக்கு அதுக்கப்புறம் வஸ்திரத்தை கொடுக்கறான், அவர்களுக்கு அனுகிரகமும் பண்றான் என்பதாக இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. அதனால சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, குளிக்கும் போது கட்டாயம் ஒரு நல்ல வஸ்திரத்தோடு கூட, நல்ல வஸ்திரம்னா பெரிய வஸ்திரம்னு அர்த்தம் இல்லை, ஸ்நான சாட்டின்னு சொல்லுவான், ஸ்நான சாட்டின்னு ஒரு சாதாரண வஸ்திரத்தை எடுத்து
குடுத்துட்டு கிரகஸ்தான உத்திரியத்தோடு கூட இருந்து அப்படிதான் ஸ்நானம் பண்ணணும். அந்த வஸ்திரத்தை அவர் வந்து விழுத்துட்டு அப்புறம் வேற ஒரு உலர்த்தின வஸ்திரத்தை அவர் உடுத்திப்பார், இல்லை நாம் உடுத்திக்கிறோம். அப்போ அந்த வஸ்திரத்தை அப்படியே வச்சிருப்பார், அதை வந்து அதுக்கப்புறம் புரோக்ஷணம் பண்ணி எடுத்துக்கணும். அது கழட்டி போட்டபடினால அதுக்கு ஒரு அசுத்தி உண்டு, அதை புரோக்ஷணம் பண்ணி எடுக்கும்போது அப்போ தான் இந்த வஸ்திரம் நிஷ்பீடனம். ஏவை கேட்டு அஸ்மஸ்குலே ஜாதாக அபுத்திராக அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை சொல்லி வஸ்திரத்தை பிழியணுமா, இதுக்கு வஸ்திர நிஷ்பீடனம் அப்படின்னு பெயர். ஆனால் நித்திய தர்ப்பணம் அப்படிங்கிற இந்த தேவ ரிஷி பித்த தர்ப்பணம் ஆன அப்புறம் வஸ்திர நிஷ்பீடனம் செய்யணும் என்பதை சாதித்தவர். இதில் முக்கியமானது அந்த கிரமம் ஒன்று முக்கியம், அதாவது சந்தியாவந்தனம், சந்தியாவந்தனம் ஆனப்புறம் தேவரி ஆதார ரிஷி தர்ப்பணம், அது ஆனப்புறம் தேவ ரிஷி தர்ப்பணம், அது ஆனப்புறம் இந்த வஸ்திர நிஷ்பீடனம் அப்படிங்கிற கிரமத்தையும் நம்ம குறித்து வச்சுக்கணும். இதெல்லாம் கூடிய வரைக்கும் மாற்றி பண்ணக்கூடாது. அதனால் இந்த திருநாமத்தில் அந்த கிரமத்தை சொல்கிறதுக்காக நித்திய தர்ப்பண கர்ப்பாந்த அப்படின்னு வருது, நடுவில் அதுவும் சேர்த்து வருது. நித்திய தர்ப்பண கர்மாந்த வாச பீடன சாதக அப்படின்னு இந்த வரிசையில் வஸ்திர நிஷ்பீடனம் பண்ணணும். இந்த கிரமம் முக்கியம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. வஸ்திர நிஷ்பீடங்கிறது எப்போ பண்ணணும், யார் யார் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிறையா விஷயங்கள்லாம் உண்டு, அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா ஜீவத் பித்திருக்கார், அதாவது தகப்பனார் உயிரோடு இருந்தால் அவள் இந்த வஸ்திர நிஷ்பீடனம் பண்ணுறது கிடையாது. இது பித்திருக்களை உத்தேசித்து பண்ணக்கூடிய கர்மம் இது. இதை தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது. ஜீவத் பித்திருக்கனா இல்லாமல், அதாவது பிதா ஜீவிச்சு இல்லாமல் இருந்தால் அப்போ தான் வந்து இந்த வஸ்திர நிஷ்பீடனம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இது ஒன்றாவது விஷயம். முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, அமாவாசை தர்ப்பணம் இல்லை சிராத்த தினம் முதலானதில் இந்த வஸ்திர நிஷ்பீடங்கிறது பின்னாடி தான் வரும். தர்ப்பணங்கள்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் கடைசியில் பண்ணணும். இப்போ தேவன் நித்திப்படியான தர்ப்பணம் பண்ணச்சா நம்ம கடைசியில் இது பண்ணுறோம். நித்தியப்படி தர்ப்பணம் பண்ணச்சா, இந்த தேவரடி பித்து தர்ப்பணம் பண்ணச்சா உடனே வஸ்திர நிஷ்பீடம் பண்ணுறோம். ஆனால் அமாவாசை தர்ப்பணமாக இருந்தால் இதெல்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் அமாவாசை தர்ப்பணத்துக்காக ஸ்நானம் பண்ணி திருவாராதனம் பண்ணி அமாவாசை தர்ப்பணம் பண்ணி முடித்தப்போ அப்போ இந்த வஸ்திர நிஷ்பீடத்தை பண்ணணும். பண்ணிவிட்டு முடிச்சுடுவோம் எல்லாத்தையும். அதனால் இது கடைசியில் வந்து சேரும் இந்த வஸ்திர நிஷ்பீடனங்கிறது. அதனால் இந்த மாதிரியான சில சூக்ஷங்கள்லாம் இந்த வஸ்திர நிஷ்பீடனத்தில் இருக்குது. அதுவும் நாம் பெரிய அனுஷ்டானத்தை மூலமாக கேட்டு பார்க்கலாம், இல்லை ஆன்மீகங்களில் அங்கங்கே இதெல்லாம் சொல்லியிருக்கா, அதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, எப்போது செய்யலாம், இதெல்லாம் மகான்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து நித்தியப்படியாக பொதுவாக தினப்படியாக ஆதார சக்தி தர்ப்பணம் ஆன உடனே தேவரிஷி பித்தி தர்ப்பணம், அதுவும் ஆன உடனே வஸ்திர நிஷ்பீடனம் அப்படிங்கிறதாக தெரியுது. அடுத்த திருநாமம் 595. பிரம்மேத்யா காலவித், பிரம்ம யஜ்ஞத்தின் காலத்தை அறிந்தவர். இந்த வஸ்திர நிஷ்பீடனம் பண்ணினப்புறம் பிரம்ம யஜ்ஞம் ஆரம்பம். பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னா வேதத்தில் அவர் அத்தியனம் பண்ண பாகத்திலிருந்து ஒரு பிரச்சனம் ஏதாவது ஒன்று நித்தியம் வரிசையாக சொல்லணும். இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளைக்கு அடுத்த பிரச்சனம், மறுநாள் அடுத்த பிரச்சனம் என்ன தினம் சொல்கிறதுக்கு பிரம்ம யஜ்ஞம் என்ன பெயர். அப்போ 5 யஜ்ஞங்கள் இருக்கான், பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞாக பஞ்ச மகா யஜ்ஞம் என்ன பெயர். ஸ்ரீ கீதா பாஷ்யத்தில் சுவாமி ராமானுஜர் அடிக்கடி இந்த விஷயத்தை சாதிக்கிறார், பஞ்ச மகா யஜ்ஞம் பஞ்ச மகா யஜ்ஞங்கிற 5 மகா யஜ்ஞம் நித்தியபடி பண்ணணும். தேவ யஜ்ஞம், பித்ரி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் என்ன 5 இருக்கு. பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞாக ஆரம்பித்து வேதம் சொல்றது, தேவ யஜ்ஞ பித்ரி யஜ்ஞோ பூத யஜ்ஞோ மனுஷ யஜ்ஞோ பிரம்ம யஜ்ஞ இதி யதக்னோ ஜுகோத்யபி சமிதம் தத்தேவ யஜ்ஞ சந்திஷ்டதே. முதல்ல தேவ யஜ்ஞம், தேவ யஜ்ஞம்னா அக்னியில தேவர்களுக்காக நாம சமர்ப்பிக்கிறதுக்கு தேவ யஜ்ஞம் என்ன பெயர். எத் பித்ருப்ய ஸ்வதா கரோதி, இந்த பித்திருக்களுக்காக ஸ்வதா அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சான்னா அதுக்கு பித்ரி யஜ்ஞம் அப்படின்னு பெயர். எத் பூதேபியோ பலிகம் ஹரதி, பூதங்களுக்காக அதாவது உயிரினங்களுக்காக நாம் வந்து பலி கொடுக்குறோம், ஒரு பிரசாதத்தை எடுத்து கொஞ்சம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பூத யஜ்ஞம் அப்படின்னு பெயர். மனுஷ யஜ்ஞம் அப்படிங்கிறது அதிதிகளுக்காக, மனுஷர்களுக்காக நாம் ஒரு பிரசாதத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது மனுஷ யஜ்ஞம் என்ன பெயர். 5வது பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞங்கிறது வேதத்தை அத்தியனம் செய்தல், வேத மந்திரத்தை சொல்லுதல், இது பிரம்ம யஜ்ஞம் என்று பெயர்.
முதல் நாளும் சமர்ப்பணம், அஞ்சாவது மந்திரம் சொல்றதுதான் பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறது. ஆக இது அஞ்சுக்கு சேர்த்து பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு பெயர். இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை நிறைய மகான்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கா, இப்பொழுதும் உண்டு. ஒரு எல்லாம் ஒரு நிமிஷம் தான் ஆயிடும், ரொம்ப சுலபமான காரியம். வைஸ்வதேவங்கிறது முடிஞ்சு விடுறது இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுவார். இதுல பஞ்சமகா யஜ்ஞத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அதை இப்போ பண்ணலாம். இப்பன்னா எப்போனா இந்த சந்தியாவந்தனம் ஆன உடனேயே, இந்த தர்ப்பணங்கள் வஸ்திர நிஷ்பீடனம் ஆன உடனேயே பிரம்ம யஜ்ஞம் பண்ணலாம். பாக்கி நாலு யஜ்ஞம் இருக்கும் இல்லையா, தேவயஜ்ஞம், பிதிரயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். இதனாலும் பின்னாடி பெருமாள் திருவாராதனம் பண்ணி முடிச்சப்புறம், இதுக்கப்புறம் மாத்தியானிகம், மாத்தியானிகம் பண்ணி பெருமாள் திருவாராதனம், திருவாராதனம் பண்ணி முடிச்சப்புறம் வைஸ்வதேவம், வைஸ்வதேவம் பண்ணி முடிச்சப்புறம் இது வரும், இந்த நாளும் வரும். அப்போ இந்த நாளும் முடிச்சுட்டு அஞ்சாவதாக தான் பிரம்மயஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு பொதுவாக தோணும். ஏன்னா அந்த கிரமத்தில் இருக்கும் இல்லையோ, அஞ்சு அஞ்சு யஜ்ஞம் வரிசையாக சொல்கிறார் வேதத்தில், தேவயஜ்ஞம், பிதிரயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம்னு அஞ்சையும் வரிசையாக சொல்லும்போது நம்ம வரிசையாக தான் தேவயஜ்ஞம் பிதிரயஜ்ஞங்கள்லாம் பண்ணுறோம். ஆனால் அஞ்சாவதாக இருக்கிற பிரம்மயஜ்ஞத்தை மாத்திரம் முன்னாடி பண்ணிடுறோம். அது அப்போ அப்போ பண்ணால் தப்பு கிடையாது, பின்னாடியும் பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் முன்னாடியும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதனால பிரம்மயஜ்ஞா காலவித்துங்கிற இந்த திருநாமத்தில் பிரம்மயஜ்ஞத்துக்கான காலத்தை அறிந்தவர், பின்னாடி தான் பண்ணணுங்கிறது கிடையாது, முன்னாடியும் பண்ணலாம். ஏன்னா அதை பற்றி சொல்லும்போது வேதத்திலேயே பிரம்மயஜ்ஞேன யக்ஷமான் அப்ராச்சாம் திசிக்ராமாதசதே தர்ச உதீச்சியாம் பிராகுதீச்சியாம் ஓதித ஆதித்யேன்னு ஆரம்பித்து சொல்கிறது. உதித ஆதித்யே, சூரியன் உதயம் ஆயாச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் பிரம்மயஜ்ஞம், பின்னாடி தான் பண்ணணும், காத்துன்னு இருக்க வேண்டாம். அந்த தேவயஜ்ஞம் முதலானதெல்லாம் அப்படி கிடையாது. தேவயஜ்ஞம் பித்திரயஜ்ஞம்னா தேவர்களுக்கு பித்திருக்களுக்காக பிரசாதம் சமர்ப்பிக்கிறது. பிரசாதம் சமர்ப்பிக்கணும்னா அப்போ பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாதான் அவளுக்கு சமர்ப்பிக்க முடியும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் அவளுக்கு சமர்ப்பிக்க முடியாது. அதனால் முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா திருவாராதனம் பண்ணணும், திருவாராதனம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மாத்தியானம் பண்ணணும், மாத்தியானம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும், மாத்தியான ஸ்நானம் பண்ணணும்னா அந்த காலம் வரணும். அதனால் அந்த காலம் வரைச்ச மாத்தியானிக்கு ஸ்நானம் பண்ணி, மாத்தியானம் பண்ணி, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி, வைஸ்வதேவம் பண்ணி, அதுக்கப்புறம் தேவயஜ்ஞம் பித்திரயஜ்ஞம் சொல்லி தேவர்களுக்கு பித்திருக்களுக்கெல்லாம் இதை சமர்ப்பிச்சு அதுக்கு பாக்கி மேலே இருக்கிறத நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. இந்த கிரமத்தில் போயிருக்கு. அதனால் அதுக்கான காலம் பிரம்மயஜ்ஞங்கிறது அப்போ பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் நம்ம வேணுமானால் தேவையானால் முன்னாடியும் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடி தான் பண்ணுவோம். ஏன்னா பிரம்மயஜ்ஞங்கிறது நிறைய பாகம் வேதத்தில் சொல்ல வேண்டியிருக்கும், இதுக்கு அரை மணி ஆகும் பிரம்மயஜ்ஞத்துக்கு, மற்றதெல்லாம் மாதிரி கிடையாது. இல்லை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் முடியிற காரியம் கிடையாது, தேவயஜ்ஞங்கள்லாம் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சுவிடும், இது அந்த மாதிரியான காரியம் கிடையாது. இது அரை மணி பெரிய கஷ்டமாக இருந்தால் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் முன்னாள் எங்கே முடிச்சோங்கிற ஞாபகம் வச்சுன்னு அந்த இடத்துல ஆரம்பிச்சுன்னு மறுநாள் சொல்லணும். இது வந்து அரை மணியும் முக்கால் மணியும் சொல்ல வேண்டியிருக்கும், அதை பின்னாடி வச்சுன்னா நிறைய சமயம் இழுக்கும். அதனால் முன்னாடி சொல்லலாம். அது வேதமே நமக்கு உதித ஆதித்ய சூரியதயம் ஆச்சுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்க அப்படினால பிரம்மயஜ்ஞத்தை இப்போ செய்யலாம் அப்படிங்கிறனால பிரம்மயஜ்ஞ காலத்தை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கேன். ஆக பிரம்மயஜ்ஞங்கிறது இப்போ ஃபஸ்ட் நிஷ்பீடனம் ஆனப்புறம் செய்யலாம், அப்படி செய்யாமல் போனால் மாத்தியானத்துக்கு அப்புறம் செய்யலாம், அதுவும் இல்லாட்டா ஆராதனை பண்ணி வைஸ்வதேவம் பண்ணி முடிச்சப்புறம் செய்யலாம், அதுக்கப்புறம் போஜனத்துக்கு அப்புறம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா போஜனத்துக்கு முன்னாடி செஞ்சு விடணும், இதை மத்தியான காலத்துக்குள்ளேயே செஞ்சு விடணும், சாயங்காலம் வரைக்கும்லாம் போகக்கூடாது. இதற்கு சாத்தப்புறம் எப்பவுமே பண்ணக்கூடாது. அது மாதிரி உதயத்துக்கு முன்னாடியே பண்ணுறேன் அப்படின்னு நான் பிரம்மயஜ்ஞம் எனக்கு நிறையா செய்ய வேண்டியிருக்கு, அதனால் வந்து நான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்மயஜ்ஞம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிந்தாவனம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா உதிதா ஆதித்யே அப்படின்னு சொல்லியிருக்கார். சூரியோதயம் ஆனப்புறம் தான் சந்தியாவந்தனமே பண்ண முடியும். சந்தியாவந்தம் முன்னாடி வேணால் ஆரம்பிக்கலாமே தவிர சந்தியாவந்தனம் முடிக்கிறதுங்கிறது சூரியோதயம் ஆனால் தான் முடிக்க முடியும், அதுக்கு முன்னாடி முடிக்க முடியாது. அதனால் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். அதனால் பிரம்மயஜ்ஞத்துக்கான காலம் என்ன அப்படின்னு கேட்டால் சூரியோதயத்துக்கு பின், நம்மளுடைய போஜனத்துக்கு முன் நடுவில் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணால் பண்ணலாம் என்பதாக தெரிகிறது. இந்த பிரம்மயஜ்ஞம் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமானது. இது வந்து வேதாத்தியனம் பண்ணவர்கள் ரொம்ப அழகாக அன்னன்னைக்கு அன்னன்னி பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு அடுத்த பிரச்சனை, நாளைக்கு அடுத்த பிரச்சனை அப்படின்னு கணக்கு வச்சு அழகாக பண்ணுவார்கள். பூர்த்தியாக வேதாத்தியனம் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் புருஷ சூக்தமாக சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அவர்கள் என்ன அத்தியனம் பண்ணியிருக்காலோ அந்த பாகத்தை சொல்லணும். உபனிஷத்துனா உபனிஷத்து, காட்டகம்னா காட்டகம், அச்சித்ராசமேதம்னா அச்சித்ராசமேதம், அதை வந்து நித்தியமே பிரம்மயஜ்ஞமாக சொல்லணும். இது ரொம்ப விசேஷமான ஒரு தர்மம். சுவாத்தியாய பிரவச்சனம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற வழக்கம் வேதத்தில், எல்லா தர்மத்தை காட்டிலும் உத்தமமான தர்மம் சுவாத்தியாய பிரவச்சனம் அப்படிங்கிறது.
சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா தத்திதபஸ்தத்திதபஹா அப்படின்னு வரும். தைத்திரிய உபநிஷத்துல தர்மங்களை எல்லாம் பத்தி நிறைய எடுத்து சொல்றார். அதுல வசத்தியான தர்மம் எது அப்படின்னு கேட்டா, ராசிதரர்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து சத்தியம்தான் வசத்தியான தர்மம் அப்படின்னு சொன்னார். எல்லா தர்மத்தை காட்டிலும் சத்தியம்தான் வசத்தி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அவர் அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றார். சத்தியமிதி சத்தியவச்சா ராசிதரஹா, அவர் சத்தியவச்சாக, அவர் சத்தியத்தையே பேசுறவர். எப்பவுமே நாம ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த தர்மம் தான் வசதி அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம விடாத ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்றோம்னா இந்த தர்மம் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு நமக்கே பழகி போகும். அந்த ரீதியில சத்தியத்தையே விடாமல் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த இந்த ராசிதரர் அப்படிங்கிறவர், அவர்கிட்ட போய் ஒசத்த தர்மம் இது அப்படின்னு கேட்டா சத்தியம் அப்படின்னு அவர் எடுத்து சொன்னார். சத்தியம் இது சத்தியவச்சா ராசிதரஹா தபயிதி தபோ நித்திய பௌருசிஷ்டி, அடுத்து பௌருசிஷ்டின்னு ஒருத்தார். அவர்கிட்ட போய் உயர்ந்த தபஸ் இது, உயர்ந்த தர்மம் இது அப்படின்னு கேட்டா தபஸ் அப்படின்னார். தபஸ் தான் உயர்ந்த தர்மம், தபஸ் செய்யறதுதான் முக்கியமானதுன்னார். அவரே என்ன அப்படி சொன்னார்னா, தபோ நித்தியா, அவர் நித்தியமே தபஸ் பண்ணக்கூடியவர், நித்தியம் ஓயாத தபஸ் பண்ணே இருந்தபடினால அது அவருக்கு ரொம்ப ருச்சி இருந்தது, அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவரை கேட்டனா அவர் அப்படிதான் சொல்வார், தப இதி தப்போ நித்திய பௌரு சிஷ்டிஹி, தபஸ் தான் உயர்ந்த தர்மம் அப்படின்னார். சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா, அடுத்து நாகா மௌத்கல்யான்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் உயர்ந்த தபஸ் இது அப்படின்னு கேட்டா, சுவாத்தியாயம் பிரவச்சனம் அப்படிங்கிறார். சுவாத்தியம்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும், பிரவச்சனம் அப்படின்னா அந்த வேதத்தை சொல்லணும். வேதத்தை குரு கிட்டேந்து சந்தையா சொல்லி அதை கேட்டுக்கிறதுக்கு அத்தியனம் என்ன பெயர். அதுக்கப்புறம் நாம சொல்றதோ சொல்லி கொடுக்கறதோ அதுக்கு வந்து பிரவச்சனம் அப்படின்னு பெயர். இந்த சுவாத்தியாயமும் இந்த பிரவச்சனம், அத்தியனமும் பிரவச்சனமும், இது ரெண்டு தான் உயர்ந்த தர்மம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, இவர் வேதாத்தியனம் பண்ணி அதை ஊரடிபடினாலும் சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணவா தான், இவரும் வேதாத்தியனம் பண்ணவர் தான். முன்னாடி இருக்கக்கூடிய பௌரு சிருஷ்டி அப்படிங்கிறவரோ இல்ல ராசிதர் அப்படிங்கிறவரோ அவளும் வேதாத்தியனம் பண்ணாதவா கிடையாது, அவளும் வேதாத்தியனம் பண்ணவா தான். இதோட இவர் தான் அதனுடைய சூக்ஷ்மத்தை நல்லா தெரிஞ்சின்றவர் ஆனபடினால இவர் வந்து அவள்னா ஒத்தொத்த அவாவா அனுஷ்டிக்கிற தர்மத்தை வசதி அப்படின்னு சொன்னா, இவர் அனுஷ்டிக்கிற தர்மத்தை வசத்தின்னு சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தர்மத்தை எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவர் உண்மையை எடுத்து சொன்னார், இவர் பல தர்மங்களையெல்லாம் அனுஷ்டானம் பண்ற. வாஸ்தவத்துல எதுவும் கேட்டா, நான் அனுஷ்டானம் பண்றேங்கிறதுக்காக இல்ல, இல்ல அவர் அனுஷ்டானம் பண்றேங்கிறதுக்காக இல்ல, இல்ல நான் அனுஷ்டானம் பண்ணலைங்கிறதுக்காக இல்ல, வாஸ்தவத்துல ஒரு சிந்த தர்மம் இது அப்படின்னு கேட்டானா, சுவாத்தியாயம் பிரவச்சனம் தான் எந்தான தர்மம் அப்படின்னு சொன்னாரா. அதை வேதம் எடுத்து சொல்லி, அதனால எல்லா தர்மங்களை காட்டிலும் இந்த வேத பிரவச்சனம் அப்படிங்கிறது ரொம்ப வசத்தியான தர்மம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி, அதனால எந்த தர்மம் பண்ணாலும் கூடவே சுவாத்தியாயம் பிரவச்சனம் பண்ணணும். யார் எந்த தர்மம் பண்ணாலும் சரி, நீ சத்தியத்தை சொன்னாலும் சரி, இல்ல வந்து நீ தபஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, வேதாத்தியனத்தை விடக்கூடாதான், வேத பிரவச்சனத்தை விடக்கூடாதான். அதனால ரத்தஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச சத்தியஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சான்னு ஒன்னொருத்திலையும் சுவாத்தியாய பிரவச்சனையும் சேர்த்து வரும். சத்தியமும் சத்தியம், சத்தியத்தை காப்பாற்றணும், கூடவே சுவாத்தியாய பிரவச்சனம் பண்ணணும். தபஸ் சுவாத்தியாய பிரவச்சனேச்ச தபஸ் செய்யணும், கூடவே சுவாத்தியாய பிரவச்சனம் செய்யணும். தமஸ்த சுவாத்தியாய பிரவச்சனேச்ச, தமன்னா இந்திரியங்களை எல்லாம் அடக்கணும், அதே ஒரு தர்மம், கூடவே சுவாத்தியாய பிரவச்சனம் பண்ணணும். சமஸ்த மாதிரி அக்னயஸ்த அக்னிஹோத்திரஞ்ச, அக்னிஹோத்திரம் பண்ணவனா இருந்தாலும் சரி, சுவாத்தியாய பிரவச்சனேச்ச, எல்லாத்துக்கும் சுவாத்தியாய பிரவச்சனம் உண்டு. யார் எந்த தர்மம் பண்ணாலும் கூடவே இந்த வேதாத்தியனத்தையும் வேத பிரவச்சனத்தையும் விடாது பண்ணணும். இது ரொம்ப சிரேஷ்டமானது. தத்திதபஸ்தத்திதபஹா, இதுதான் தபஸ் இதுதான் தபஸ் அப்படின்னு எடுத்து சொல்றது. இந்த பிரம்ம யஜ்ஞத்தை வச்சுட்டு தான் இந்த வந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. அதனால சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் தேவ பிதிர்காரியாபியாம் ந பிரமதித்தவ்யம்னு வருது இல்லையா, சுவாத்தியாய பிரவச்சனத்தை விடக்கூடாது, தேவ பிதிர்காரியங்களை விடக்கூடாது, தவறாமல் செய்யணும் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தியாவந்தனம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பிரம்ம யஜ்ஞமும் ரொம்ப முக்கியம். அது அந்த காலத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி எப்ப வேணா பண்ணலாம்னு ஒரு சௌரியம் வேதத்துக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் உட்காந்து பண்ணணுங்கிறது கூட பிரம்ம யஜ்ஞத்துக்கு சொல்லலை. பிரம்ம யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டே போகலாம், நடந்துட்டே கூட சொல்லலாம், இங்கே அங்கே வேற ஏதாவது காரியம் பார்த்துட்டே கூட பிரம்ம யஜ்ஞம் சொல்லிட்டே இருக்கலாமா அப்படின்னு கிருஷ்டி தன்னாசி நஷ்டயானோ அரண்யே கிராம ஏவாஜாவத் தரசக்ஸ்வாத்தியாயமதீத்தேனோ பிரதன் திஷ்டன்னு போயிண்டோ நின்றுண்டோ நடந்துண்டோ ஆசீனாக உட்காண்டோ படுத்துண்டோ கூட சொல்லலாம் இருக்கு. அதுல
அதனால பிரம்மயஜ்யத்துக்கு அதிகமான நியமங்கள்லாம் கிடையாது. மனப்பாடமாக இருந்தால் இப்படி வேணா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், திருவெல்லாம் அப்படிலாம் அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கிற வழக்கம். அதனால் ஏதாவது வரிசையாக சொல்லணும், தான் அத்தியனம் பண்ணத்தை சொல்லணும். அப்படி பூர்த்தியாக எதுவும் சரியாக அத்தியனம் பண்ண முடியல அப்படின்னா புருஷசூக்தமாவது தெரிஞ்சுட்டு அதையாவது நித்தியம் பிரம்மயஜ்யத்தில் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. புருஷசூக்தம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. புருஷசூக்தம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கூட காயத்ரி ஜபத்தையாவது பண்ணணும் பிரம்மயஜ்யத்தில் அப்படின்னு இருக்கு. அதனால புருஷசூக்தெல்லாம் ஆவணி ஆகட்டும், ஆன பிறந்தானே இவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பா, ஆனால் கூட உபநயனம் ஆன உடனே காயத்ரி ஜபத்தையாவது பண்ணணும், பிரம்மயஜ்யமாக பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த அளவில் இந்த பிரம்மயஜ்யங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால பிரம்மேஜ்ய காலவிது, பிரம்மயஜ்யத்துக்கான காலத்தை அறிந்தவர் என்பதாக இது சொல்கிற. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டான்னா, இந்த தேவயஜ்யம், பித்ருயஜ்யம், பூதயஜ்யம், மனுஷயஜ்யம், பிரம்மயஜ்யம் அஞ்சுமே பத்னி இல்லாதவனுக்கு வராது. அதாவது அயஜ்ஞோவா ஏஷா யோ பத்னிகா, யாருக்கு பத்னி இல்லையோ அவன் யஜ்யம் பண்ணக்கூடாது. இன்னும் ஒன்று இருக்கு, இந்த யஜ்ஞமுமே பத்னியோட சேர்ந்து இருந்து தானே பண்ணணும். யாகங்கள்லாமே பத்னியோட சேர்ந்து இருந்தானே பண்ண முடியும். பத்னி இல்லாட்டா அக்னி இருக்காது. அக்னி இல்லாட்டா அக்னியில் செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே செய்கிறதுக்கான அதிகாரம் இவனுக்கு கிடையாது. அதனால் பிரம்ம யஜ்ஞங்கிறது வேதத்தை சொல்கிறதா இருந்தால் கூட பத்னியோட இருந்தால் தான் பிரம்ம யஜ்ஞம் சொல்கிறது. ஏதாவது ஒரு ஒரு கெட்ட சந்தர்ப்பத்தினால பத்னி இவனுக்கு பக்கத்தில் இல்லை, இவன் விதுரன் ஆகிட்டான், விதுரன்னா பத்னி இல்லாதவன் அர்த்தம். அதாவது விதவான்னு சொல்கிறோம் இல்லையோ, விதவானா கணவனை இழந்தவள், விதுரன் அப்படின்னா மனைவியை இழந்தவன் என்ன அர்த்தம். மனைவியை இழந்தவனாக இவன் ஆயிட்டான்னா அப்போ வந்து இவனுக்கு யஜ்யத்தில் அதிகாரம் கிடையாது. இவன் எந்த யஜ்யமே பண்ணக்கூடாது, வைஷ்ணுதேவமோ தேவயஜ்யமோ பித்ருயஜ்யமோ எதுவுமே கிடையாது. மனைவியை இழந்தவனுக்கு அனுஷ்டானங்களே ரொம்ப குறைஞ்சி போயிடும், ஒன்றுமே இருக்காது. இவனுக்கு சந்தியாவதனம் அது ஆதார சித்தர்ப்பணம் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போயிடும். தப்போ இது பெருமாள் திருவாரணம் பண்ணணும், பெரிய அளவில் அக்னி காரியங்கள் அவுபாசனமோ அதெல்லாம் எதுவுமே வராது இவனுக்கு. அதனால் என்ன பண்ணுவான், பெரியவாள்லாம் விதுரால் ஆக நேர்ந்தது அப்படின்னா அவன் நிறைய ஜபங்கள்லாம் பண்ணுவான். பொதுவாக அப்படி இருக்கிறத தவிர்க்கணும் இருக்கு, ஆனால் கூட வந்துருத்துனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ காலத்தை சபலமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஜபங்கள் எல்லாம் நிறைய பண்ண, அனுஷ்டானம் இல்லாமல் வாழால் இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஜபங்களையே கொஞ்சம் நிறையா கூட்டி சேர்த்து ஆயிரத்தெட்டு அப்படிலாம் பண்ணுற வழக்கம் அது. ஆக இந்த பிரம்மயஜ்யங்கிறது விதுரனுக்கு பின்னாடி, அதாவது பத்னியை இழந்தவனுக்கு கிடையாது அப்படின்னு. ஏன் கிடையாது அப்படிங்கிறதுல சர்ச்சைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி நாம் பார்க்கலாம். பிரம்மேஜ்யா காலவித்து, அடுத்த திருநாமம் கியாத தீர்த்த மந்த்ரோபசம்ஹிருதி. கியாத தீர்த்த மந்திர உபசம்ஹிருதி, தீர்த்தங்களுக்கும் மந்திரங்களுக்கும் உபசம்ஹாரத்தை சொன்னவர் என்ன அர்த்தம். அதாவது முதல்ல ஸ்நானம் பண்ணும்போது நதியிலேயோ குளத்திலேயோ தீர்த்தமாடும்போது அதில் ஆவாகனம் பண்ண சொல்லியிருக்கு, கங்கையை ஆவாகனம் பண்ணணும். அதில் கங்கையை அந்த தீர்த்தத்தில் ஆவாகனம் பண்ணி அதில் சில மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணணும். அந்த ஆவாகனம் பண்ண கங்கையையும் ஆவாகனம் பண்ண மந்திரங்களையும் இப்போ வந்து உபசம்ஹாரம் பண்ணணும். எப்போ ஆவாகனம் பண்ணணுமோ அப்போ அதை எடுத்துக்கணும் இல்லையோ, திரும்பி வாங்கிக்கணும் இல்லையோ, அதுதான் உபசம்ஹாரம். ஆனால் அதெல்லாம் பிரார்த்திச்சுட்டு அதெல்லாம் தன்னுடைய ஆத்மா கிட்ட தன்னிடத்தில் சேர்த்துக்காம, தன்னிடத்துலன்னா ஆத்மா கிட்ட மூல மந்திரத்தை சொல்லி ஆத்மா கிட்ட சேர்த்துக்கணும். அப்போ பிரார்த்திச்சு சொல்ல வேண்டிய வாக்கியம் ஒன்று இருக்கு, அந்த வாக்கியத்தை சொல்லி அந்த ஆத்மாவில் சேர்ப்பதாக நம்ம நினைச்சுக்கணும் அப்படிங்கிற. கியாத தீர்த்த மந்திர உபசம்ஹிருதி, தீர்த்தங்களுக்கும் மந்திரங்களுக்கும் உபசம்ஹாரத்தை சொன்னவர் என்ன அர்த்தம். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா தீர்த்தத்தில் இருக்கும்போது தானே இதை பண்ண முடியும். அதனால் பிரம்மயஜ்யம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணலாம், இது இங்கே சொல்லியிருக்கார். ஆனால் வந்து சுவாமி தேசிகன் வந்து பிரம்மயஜ்யத்துக்கு முன்னாடியே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மயஜ்யங்கிறது முன்னாடியோ பின்னாடியோ எப்போ வேணால் வரும், சந்தியாவதனம் ஆயாச்சுன்னா பிரம்மயஜ்யத்துக்கான காலம் வந்துடும். அதனால் முன்னாடி சொன்னாலும் பின்னாடி சொன்னாலும் தப்பு இல்லை. தீர்த்தத்தில் இருக்கும்போது அந்த தீர்த்த மந்திரங்களை எல்லாம் உபசம்ஹாரம் பண்ணி தன்னிடத்தில் சேர்த்துருக்கணும். மறுநாள் வேணும்னா ஆவாகனம் பண்ணிக்கலாம். ஆவாகனா அதில் அந்த இடத்துல அவரை வந்து வரவைக்கல், உபசம்ஹாரம் அப்படின்னா அவர் மீண்டும் தன்னிடத்துக்கு அனுப்பிச்சுடுறது, இல்லை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுதல் என்ன அர்த்தம். அடுத்தது 597வது திருநாமம் தீர்த்தா சன்ன அனந்த சத்ம பிரவேசாவசியகத்வவிது. தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பெருமானின் திருக்கோயிலுக்கு செல்வது கட்டாயம் என்று அறிந்தவர்.
ஸ்நானம் பண்ணும்போது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணியில ஸ்நானம் பண்றது விசேஷம் அப்படின்னு முதல்ல சொன்னார். இல்ல நதியில ஸ்நானம் பண்றது விசேஷம் அப்படின்னு சொன்னார். இவன் தீர்த்தாமடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்ச உடனேயே பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிரக்கிரியா அது இந்த இடத்துல சொல்ற. ஸ்நானம் செஞ்சு முடிச்ச உடனேயே கோயிலை நினைச்சு நமஸ்காரம் பண்ணணும். இப்போ பிரம்மயஜம் ஆயிடுத்து, பிரம்மயஜத்தை சொல்லிகிட்டே போறான்னு வச்சுப்போம். சொல்லிட்டு போகிற நேரம் ஆற்றுக்கு போய் ஆற்றுல இருக்க பெருமாளை சேவிக்கணும். ஆனால் சேவிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ, பெருமாள் ஏழு இருக்கிற ஊருக்கான ஒரு கோயில் ஒன்று இருக்கும் இல்லையோ, அந்த கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். தீர்த்தாசன்ன அனந்த சத்ம பிரவேச ஆவசியகத்வவித் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கும் போது அந்த பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது கூட வழக்கமா. நான் வந்து ஆற்றுக்கு போகிறேன், போய் திருவாராதெல்லாம் பண்ணணும், நீரும் ஆற்றுல எழுந்தொழியிருந்து திருவாதனத்தெல்லாம் சீகரிச்சுக்கணும் அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கிற வழக்கமா. ஆற்றுல கிரகத்தில் ஆராதனை பண்ணச்ச கூட திவிதேசத்தை எம்பெருமான் யாராவது அங்கே இருக்கிறதா பாவிச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு, அந்த பெருமானை பிரார்த்திச்சுக்கிறது இன்னும் வழக்கம் உண்டு. அதனால் அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் பெருமாள் சேவிச்சுட்டு கிரகத்துக்கு அப்புறம் தான் கிரகத்துக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார். எப்பவுமே பொதுவாக ஊர் அப்படின்னா அது ஒரு கோயில் இருக்கும், கோயில் இல்லாத ஊரில் குடி வாழக்கூடாது அப்படின்னு தமிழ்லேயே வசனம் இருக்குது, சாஸ்திரத்துலேயும் பிரசித்தமாக இருக்குது. கோயில் இல்லாத எம்பெருமான் இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, எம்பெருமான் இருந்தார்னா அது திவ்ய தேசமாக இருக்க போகுது, இல்லை அழுவார்பாடு விதேசமாக இல்லாட்டால் கூட சாதாரண கிராமமாக இருந்தால் கூட அங்கே எல்லாம் கட்டாயம் ஏதாவது கோயில் இருக்கும், அப்படி கோயில் இருக்கிற இடமா பார்த்து தான் வாசம் பண்ணணும். அது போய் இவன் ஸ்நானங்கள்லாம் பண்ண உடனே காரத்தால் கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறது முக்கியம் அப்படிங்கிறது தெரிகிறது. அடுத்த விஷயம் பகவத் சத்ம சந்தியாஜ்ய துவாத்திரம் சதபச்சாரகா, கோயிலில் விடத்தக்க 32 அபச்சாரங்களை சொன்னவர் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோயிலுக்கு போகணும், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு, அங்கே அபச்சாரப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோயிலுக்குள்ள போய் யார் அபச்சாரப்பட்டானோ அந்த அபச்சாரத்தை பெருமாளே மன்னிக்க மாட்டாராம். சாதாரண பக்தர்கள் அவர்கள் பண்ண அபச்சாரங்கள் பெருமாள் மன்னிச்சுடுவார் அப்படின்னு இருக்கு, தெரியாதவ அபச்சாரம் பண்ணிட்டா மன்னிச்சுடுவார் அப்படின்னு இருக்கு. ஆனால் வராக பெருமாணத்துல, வராக புராணத்துல வராக பெருமாட்சி பூமி பிராட்டி கிட்ட சொல்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்ற, அதுல வந்து 32 அபச்சாரங்களை எடுத்து சொல்லி இந்த அபச்சாரங்களை பண்ணானா நக்ஷமாமி வசுந்தரே, நான் பொறுக்க மாட்டேன், என் சந்நிதியிலேயே நான் இருக்கிற இடத்துக்கே வந்து இந்த மாதிரி அபச்சாரம் பட்டவனே நான் எப்படி பொறுப்பேன், அதனால பொறுக்க மாட்டேங்கிற. அதனால் அப்படி போய் கோயிலில் போய் அபச்சாரப்பட்டா கட்டாயம் நரகங்கள்ங்கிறது கட்டாயம் வரும். அதனால் இந்த அபச்சாரங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும், அபச்சாரங்களை தவிர்க்கணும். அதுக்காக கோயிலில் என்னென்ன அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சுவாமி தேசியம் சொல்கிறார். வராக புராணத்தில் வராக பெருமான் சொன்ன விஷயந்தான் இது, அது சுவாமி தேசியம் தொகுத்து 32 அபச்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கார். இது வந்து தேசியம் 2-3 இடத்துல சொல்லியிருக்கார். 32 அபச்சாரங்கிறது இதை பார்த்தான்னா கிட்டத்தட்ட 3 விதம் இருக்கு. 32 அபச்சாரங்கிறது விட வேண்டிய 32 அபச்சாரங்கிறது 3 இருக்கு. இதுல இருக்கிறதுலாம் ஒன்று இதுல இருக்கிறது அதுல வரும், அதுல இருக்கிறது இதுல வரும், இப்படின்னு நிறையா வரும். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து ஓரளவு பார்த்தோம்னா அதில் இந்த ஒரு விதம் நம்ம இப்போ பார்க்கலாம். 32 அபச்சாரங்கள் என்னென்ன நாம் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டான்னா கோயிலுக்கு போய் நாம் செய்யக்கூடாது மாத்திரம் இல்லை, இதை பல அபச்சாரங்களில் நாம் செய்கிற அபச்சாரங்களாகவே இருக்கு, அதனால கட்டாயம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். இதில் சுவாமி தேசியன் 2வதாக 3 இடத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு, இஜ்ஜியில் கூட சொல்லியிருக்கார் 32 அபச்சாரம் கூடாது அப்படின்னு, 32 ஒன்று சொல்கிறார். அதில் சுவாமி தேசியன் 2வதாக சொன்ன ஒரு விஷயம் ஒன்று, அதை இப்போ பார்த்து இந்த 32 அடியே அந்த புஸ்தகத்திலையும் எழுதியிருக்கேன், இந்த 32 இப்போ ஒரு தான் படிச்சுடுறேன். 1, 2, 3 அப்படின்னு இப்போ படிக்கக்கூடியதெல்லாம் அபச்சாரங்கள், இந்த அபச்சாரங்களையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். 1, கோயிலுக்குள் வண்டியில் செல்லுதல் கூடாது. 2, கால் செருப்புடன் செல்லுதல் கூடாது. 3, கோயிலுக்குள் உற்சவங்களை சேவிக்காமல் இருக்கக்கூடாது. 4, பகவானுக்கு எதிரில் பிரணாமம் செய்யாமல் இருக்கக்கூடாது. 5, ஒரு கையை கூப்புதல் கூடாது. 2 கையை தான் கூப்பிடவே தவிர ஏகஹஸ்த பிரணாமம் அப்படிங்கிறது சல்யூட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. 6, பகவானுக்கு எதிரில் தன்னைத்தானே பிரதட்சிணம் பண்ணிக்கொள்ளுதல் கூடாது, தன்னைத்தானே சுத்தக்கூடாது. 7,
எச்சிலுடனோ தீட்டுடனோ பெருமாளை சேவித்தல் கூடாது. எட்டு, பெருமானுக்கு எதிரில் காலை நீட்டுதல் கூடாது. கோயில எந்த பக்கமே கால் நீட்டு உட்காரக்கூடாது. பெருமாள் பக்கம் இல்லை, பெருமாளுக்கு எதிர் பக்கம் கூட கால் நீட்டின்னு கோயில உட்காரக்கூடாது. இதெல்லாம் ஆத்துல வச்சுக்கலாம். ஒன்பது, படுக்கை கொள்ளக்கூடாது, கோயில படுத்துக்க கூடாது. பத்து, தூங்கக்கூடாது, உட்காண்டே கூட தூங்கக்கூடாது. பதினொன்னு, சாப்பிடுதல் கூடாது, சாப்பிட்றதுக்காக கோயில் இல்லை, ஆற்றுல போய் சாப்பிட்டுக்கணும், கோயிலில் சாப்பிடக்கூடாது. பெருமாள் பிரசாதம் இருந்தால் சாப்பிடலாம், வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். பெருமாள் பிரசாதம் சாப்பிடும்போதும் கோயிலை அசுத்தம் பண்ணாமல் சாப்பிடணும். பன்னெண்டு, பொய் சொல்லுதல் கூடாது, பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது, கோயிலில் போய் பெருமாள் செஞ்சில் கட்டாயம் சொல்லக்கூடாது. பதிமூணு, உறக்க சத்தமிடுதல் கூடாது. பதினாலு, வீண் வம்படித்தல் கூடாது, வம்படிக்கிறதுக்காகவே கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பதினைந்து, அழுதல் ஆர்ப்பாட்டம் செய்தல் கூடாது, நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பெருமாள் கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும், நமக்கு என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும், நம்ம போயிட்டு வந்தா போறோம். பதினாறு, சண்டையிடுதல் கூடாது, இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா கோயிலுக்குள்ளேயே சண்டை வந்துடுறது, அதை தவிர்க்கணும். பதினேழு, அனுகிரகமோ நிகிரகமோ செய்தல் கூடாது, யாரையும் அனுகிரகம் பண்ணக்கூடாது, யாரையும் நிகிரகமும் பண்ணக்கூடாது. கோயிலுக்குள்ள பெருமாள் மாத்திரம்தான் அனுகிரகம் பண்ணுவார், நமக்கு அந்த இது கிடையாது. பதினெட்டு, பெண்களிடம் ஒரு மாதிரி எண்ணத்துடன் பேசுதல் கூடாது. கோயிலுங்கிறது பிக்னிக் வர இடம் கிடையாது, அதனால பெண்களுடன் உல்லாசமாக இருக்கணும்னா மனைவியுடனும் உல்லாசமாக இருக்கணும்னா அதுக்கு இந்த கோயில் குடும்பத்துடனும் உல்லாசமாக இருக்கிறதுக்கெல்லாம் கோயில் இடம் கிடையாது. கோயிலுங்கிறது பக்தியுடன் பெருமாள் சேவிக்கிறதுக்கான இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா. பத்தொன்பது, மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இருபது, அபான வாயு விசர்ஜனம் கூடாது. இருபத்தொன்னு, கம்பளி போர்த்தி கொள்ளுதல் கூடாது, ஏன்னா பெருமாளுக்கு தான் உபசாரமே தவிர நமக்கு உபசாரம் பண்ணிக்க கூடாது. இருபத்தி ரெண்டு, பிறரை நிந்தித்தல் கூடாது. இருபத்தி மூணு, பிறரை புகழுதல் கூடாது, பெருமாள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. இருபத்தி நாலு, சக்தி இருந்தும் குறைவாக உபசாரம் செய்யக்கூடாது, நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெருமாளுக்கு உபசாரம் பண்ணணும், நமக்கு முடிஞ்சா கூட அதை குறைச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது கூடாது. இருபத்தைந்து, பகவானுக்கு நிவேதனம் செய்யாமல் உண்ணுதல் கூடாது. இருபத்தாறு, கிடைப்பதை நிவேதனம் செய்யாமே கூடாது, கையில் ஏதோ ஒன்று இருக்குது கோயிலுக்கு எடுத்துன்னு போகிறோன்னு வச்சுப்போம், அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் திருப்பி வரக்கூடாது. சில பேர் வந்து கோயில் இந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக வருவா, தெற்கு வாசல் வழியாக போய் வடக்கு வாசல் வழியாக வந்துடுவா, போச்ச பழம் வாங்கிட்டு தெற்கு வாசல் வழியாக போய் வடக்கு வாசல் வழியாக வர முடியும், அப்படிலாம் சில ஊர்லாம் உண்டு. அப்போ பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் நமக்குன்னு எடுத்துன்னு போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும் அப்படின்னு ஆயிடும், இது அபச்சாரம் என்பதாக தெரிகிறது. இருபத்தி ஏழு, விநியோகித்ததின் மீதியே நிவேதனம் செய்தல் கூடாது, பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை நாலு பேருக்கு கொடுத்துட்டு அதை மீதி வச்சுன்னு மறுபடியும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுதல் அப்படிங்கிறது பெரிய தோஷம். அடுத்து இருபத்தி எட்டு, பின்பக்கம் காண்பித்து அமர்தல் கூடாது, பெருமாளுக்கு பின்பக்கம் காமிச்சுன்னு உட்காரக்கூடாது, பின்பக்கம் காமிச்சுன்னு போகக்கூடாது. கோயிலேருந்து விடை பெற்றுன்னு போச்ச கூட நாம இந்த பக்கம் திரும்பி பெருமாளை முன்னோக்கி பார்த்துன்னு கை கூப்பிட்டு தான் போகணும், அது மாதிரி சைட்ல ஓரமாக போகணும், நேரம் போகக்கூடாது. இருபத்தொம்போது, பிறரை சேவித்தல் கூடாது. முப்பது, குருவிடம் பேசாமல் இருத்தல் கூடாது, கோயிலில் ஆச்சாரியன் வந்துட்டார்னா அவர்கிட்ட பேசாமல் இருப்பேன், நான் கோயிலுக்குள்ளே வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா பகவானை காட்டிலும் அவர் பெரியவரா அப்படிங்கிறத பாவித்து அவர்கிட்ட மரியாதையோட வார்த்தை சொல்லணும். முப்பத்தொன்று, தன்னையே புகழ்ந்து கொள்ளுதல் கூடாது. முப்பத்தி ரெண்டு, தேவதையை நிந்தித்தல், கோயிலில் இருக்கிற பெருமாளை நிந்திக்கிறதோ வேறு ஊரில் இருக்கிற பெருமாளை நிந்திக்கிறதோ அதெல்லாம் கூடாது, இந்த ஊரில் அப்படி அந்த ஊரில் அப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக இந்த மாதிரியான அபச்சாரங்கள் எல்லாமே கோயிலில் தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த முப்பத்தி ரெண்டு அபச்சாரத்தையும் சுவாமி தேசியம் எடுத்து சொல்லியிருக்கார். இன்னும் பல இடத்துல இன்னும் நிறையா சொல்லியிருக்கார். அதெல்லாம் பார்த்தோம்னா அதில் ஒன்று, எண்ணெய் தேய்த்து கொண்டு குளிக்காமல் போகக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சின்னு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கோயில் அப்படியே குளத்தில் போய் குளிச்சிக்கிறேன்னு எண்ணெய் தேய்ச்சின்னு போகக்கூடாது, ஏன்னா எண்ணெய் தேய்ச்சிருந்தாச்சுன்னா அது ஒரு தீட்டு மாதிரி, அது அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது. அடுத்து நகம் ரோமங்கள் இதெல்லாம் கோயிலில் கிள்ளி போடக்கூடாது. மூன்றாவது, துப்பக்கூடாது. நான்காவது, கோயில் பக்கத்தில் மூத்திராதி விசர்ஜனங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஐந்தாவது, விமான நிழலை மிதித்தக்கூடாது. ஆறாவது, கோயில் விளக்கை எல்லாம் அணைக்கக்கூடாது. அடுத்தது, கோயிலில் பகவத் கதைகளையோ நாம கீர்த்தனங்களையோ பண்ணும்போது அதை அலட்சியம் பண்ணக்கூடாது, பெருமாளுக்கான உபச்சாரங்கள் பகவத்கதைகள்லாம் நடக்கும்போது நம்ம கேட்கணும். அடுத்தது, வேறு தேவதைகளுக்கு சமானமாக நினைத்து பேசி நடக்கக்கூடாது, கோயிலில் பெருமாளை சேவிக்கும் போது வேற தேவதைகள்லாம் நினைச்சு அவருக்கு போல இவர் இருக்கு இவருக்கு போல அவர் இருக்கார் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அந்த தேவதைகள் வேற பெருமாள் வேறங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அடுத்து பகவானுக்கு வைத்த புஷ்பம் முதலானது எல்லாம் முகந்து பார்க்கக்கூடாது, கண்ணால் கூட பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கூடிய வரைக்கும் முகந்து பார்க்கக்கூடாது, பெருமாளுக்கு அப்படியே சமர்ப்பிக்கணும். அடுத்தது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மேலே பட்டுருத்தூன்னு ஸ்நானம் பண்ணக்கூடாது, ஏன்னா கோயிலுக்குள்ள போனால் பரமசுத்தி வர்றவா எல்லாருமே சுத்தமானவா, அதனால ஸ்நானம் பண்ணக்கூடாது. அடுத்தது பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டவே ஆச்சமணம் பண்ணக்கூடாது, பெருமாள் எதை சாப்பிட்டாலும் உடனே ஆச்சமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த வஸ்துவை சாப்பிட்டாலும் சரி, எந்த இது சாப்பிட்டாலும் உடனே ஆச்சமணம் பண்ணணும். ஆனால் பெருமாள் தீர்த்தம் கிடையாது, ரொம்ப சுத்தமானது, அது சாப்பிட்டா அதுக்கு ஆச்சமணம் பண்ணக்கூடாது, அப்படி ஆச்சமணம் பண்ணால் அது பெரிய அபச்சாரம் அப்படின்னு இருக்கு. கோயிலுக்குள்ளே இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதா பல இடத்துல சுவாமி தேசி இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கார். அது மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகம் வந்து இது என்ன உலோகம், எந்த லோகத்துலேருந்து பண்ணித்து, இது என்ன சொரணம் எவ்வளோ, இது எவ்வளோ செப்பு எவ்வளோ அப்படின்னு அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது, இதெல்லாம் மகாபாபங்கள். அது மாதிரி பக்தர்களை தவிர வேற யாரோ பெரிய மனுஷன்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு அவனை உபச்சாரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு, இந்த பிரதானமான அபச்சாரம் இது அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரதான சேதத்தில் சொல்லியிருக்கார். பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சுவாமி தேசிகன் நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். ஆக கோயிலுக்குள்ளே போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம், போனால் அபச்சாரம் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஆண்டாள் சொல்லும்போது கிருஷ்ணன் சன்னதியில் தூயோமாய் வந்தோம் தூயிலட பாடுவான் அப்படின்னு சொல்கிற, நாங்களாம் தூயோமாய் வந்திருக்கோம், ரொம்ப சுத்தமாக வந்திருக்கோம் அப்படிங்கிற, சுத்தமாக வந்திருக்கோங்கிறது. இந்த வராக புராணத்தில் வராக பெருமாள் கிட்ட பூமாதேவி நாச்சியார் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் அவர் சொல்கிறதுக்காக தானே ஆண்டாளாக வந்தார், பூமி பிராட்டியாக தானே ஆண்டாளாக வந்தார், அவர் வராக பெருமாள்கிட்ட கேட்டிருந்தார், அதையெல்லாம் வச்சுட்டு தான் அவர் ஆண்டாளாக வந்து அவதாரம் பண்ணி அந்த விஷயங்களை சொல்கிறார். சொல்லச்ச தூயமாய் வந்தோம் அப்படின்னு சொல்லச்ச, நாங்கள் அபச்சாரங்களையெல்லாம் தவிர்த்து சுத்தமாக வந்திருக்கோம் அப்படின்னார். ஆக இந்த மாதிரி அபச்சாரங்களையெல்லாம் தவிர்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அனுஷ்டானத்துக்காக இவன் ஆற்றுக்கு திரும்பி வரணும். ஆக இதுவரை ஜலத்தில் இவன் என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற, தீர்த்தக்கரையில் என்னென்ன பண்ணுறான் எல்லாத்தையும் பார்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் தொடர்ந்து இவன் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து இங்கே என்ன அனுஷ்டானம் பண்ண போகிறான் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.